மின்சாரத்துறையில் நடந்த உள்ளடி வேலைகள், 55,000 அதிமுக ஊழியர்களின் கைவரிசையால் ஆங்காங்கே ஏற்பட்டு வந்த மின்வெட்டுகள், கண்டுபிடித்து தூக்கி 55,000 பேரையும் உடனடியாக சீட்டை கிழித்து அனுப்பிய செந்தில் பாலாஜி, தமிழக வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய திருப்பம். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே பெரும்பாலான மக்களின் ஆதரவை பெற்று முதல் 100 நாள் ஆட்சியிலேயே சிறப்பான பெயரை பெற்றுவிட்டது திமுக. அதற்கு உதாரணம்தான் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பு. இந்திய முதல்வர்களில் மக்களின் மனம் கவர்ந்த மாநில முதல்வர்களின் பட்டியலில் 40% மேற்பட்ட வாக்குகள் பெற்று இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வராக முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்வானார். அதே சமயம் முக ஸ்டாலினின் இந்த அபரிமிதமான வளர்ச்சி பிரதமர் மோடியின் மதிப்பையே குறைக்க தொடங்கியது. ஆமாங்க, திமுகவின் ஆட்சிக்கு முன்பு வரை இந்தியாவின் பிரபல அரசியல்வாதிகள் என்ற இடத்தில் 60% அதிகமான வாக்குகள் பெற்ற மோடி, திமுகவின் ஆட்சிக்கு பிறகு 25% என்ற வாக்குகள் தான் பெற முடிந்தது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினின் வளர்ச்சி மோடியின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு இருந்தது. அதே சமயம் தமிழகத்தில் அதிமுக என்ற கட்சி ஒன்று இருந்ததா என்பதையே பெரும்பாலான மக்கள் மறக்கும் அளவுக்கு சென்றுவிட்டது. அந்த அளவுக்கு தமிழகத்தில் தற்போது அழுத்தமாக கால் ஊன்றிவிட்டது திமுக. இதன் எதிரொலி தற்போது நடந்து வரும் சட்டசபையிலேயே நம்மால் உணர முடிகிறது. அதிமுகவினர் கேட்கும் கேள்விகளுக்கு சற்றும் சளைக்காமல் தரமான பதிலடிகளை கொடுத்து வருகிறது திமுக. அந்த வரிசையில் தற்போது திமுகவின் ஆட்சியில் மட்டும் மின்சாரம் அடிக்கடி தடைபடுவது ஏன் என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது. அதற்கு சட்டசபையில் விளக்கம் கொடுத்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியோ தற்போது பிரஸ் மீட்டிங்கிலும் அதை பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார். குறிப்பாக மின்சாரத்துறையில் 55,000 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அந்த பணியிடங்களை விரைவாக நிரப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார் செந்தில் பாலாஜி. மேலும் இந்த 55,000 காலி இடங்கள் என சொல்வது அனைத்தும் மின்சாரத்துறையில் ஆங்காங்கே பணியில் இருந்த அதிமுகவினர் என்றும், இத்தகைய அதிமுகவினரின் உள்ளடி வேலைகளால்தான் தற்போது தமிழகம் முழுக்க மின்வெட்டுகள் அடிக்கடி நடந்தது எனவும், தற்போது அவர்களை கண்டுபிடித்து வேலையை விட்டு தூக்கியிருக்கும் செந்தில் பாலாஜி அந்த இடங்களில்தான் பொதுவான நபர்களை வேலைக்கு அமர்த்த முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தவே மத்திய அரசின் தூண்டுதலின் பெயரிலேயே ஸ்டாலினுக்கு எதிராக இப்படி அதிமுகவினர் மின்சாரத்துறையில் உள்ளடி வேலைகள் செய்திருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.